நாளை தமிழகம் திரும்பும் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவிற்கு சென்னையில் மட்டும் 32 இடங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்து பெங்களூருவில் தங்கியிருக்கும் சசிகலா திங்கட்கிழமை காலை சென்னை திரும்புகிறார். தமிழகம் வரும் சசிகலாவிற்கு வழிநடுக 57 இடங்களில் வரவேற்பு கொடுக்க அமமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். கர்நாடகா தமிழக எல்லையான ஜூஜுவாடியில் மேளதாளம் முழங்க 5000 பேர் சசிகலாவை வரவேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் வழியாக சென்னை அழைத்து வரப்படுகிறார். சென்னை எல்லையான செம்பரம்பாக்கம் தொடங்கி நசரத்பேட்டை, குமணன்சாவடி, போரூர், கிண்டி, கத்திப்பாரா என தியாகராய நகர் வரை 32 இடங்களில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சசிகலாவை வரவேற்று சென்னையின் பெரும்பாலான இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணபிரியாவின் இல்லத்தில் தங்க உள்ள சசிகலா அங்கேயே தொண்டர்களை சந்தித்து பேச உள்ளார். மேலும் சசிகலா ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துவதுடன் அதிமுக தலைமையகம் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. இதனிடையே சசிகலாவை வரவேற்று அழைத்து வருவதற்காக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், அமமுக நிர்வாகி பழனியப்பன் உள்ளிட்டோர் பெங்களூருவில் முகாமிட்டுள்ளனர். அவங்க அம்மாவுடைய தொண்டர்கள், அவங்க உண்மையிலேயே கட்டுப்பாடு மிக்கவர்கள். அவங்களை வந்து தேவையில்லாம இவர்களை தான் அவர்களுக்கு இடையூறு இல்லாம காவல்துறையோ மற்றவர்களோ ஆட்சி அதிகாரிகளும் செய்யாம இருந்தாலே அவங்க பாட்டு வந்துட்டு அவங்க வந்து போவாங்க. அவங்க வந்து தலைவருடைய வீட்டுக்கு, அப்படியே அம்மாவுடைய நினைவிடம், தலைவர் நினைவிடம், பேரு அண்ணா நினைவிடம் போயிட்டு வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் நாங்கள் சென்னைக்கு போய் தான் முடிவு பண்ணுறோம் எப்படி அடுத்த கட்டம் நாளைக்கு இருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அமைச்சர்கள் எதற்காக பயப்படுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள தினகரன், ஆளும் கட்சியினர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த சதித்திட்டம் தீட்டுவதாகவும் அச்சம் தெரிவித்தார். அதே நேரம் சசிகலா தமிழகம் திரும்புவதால் அதிமுகவினர் பதற்றமடையவில்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சசிகலா சிறையில் இருந்தபோது தினகரன் அவரது சொத்துக்களை கொள்ளையடித்து விட்டதாகவும், சசிகலா தற்போது கணக்கு கேட்பார் என்ற பதற்றத்தில் தினகரன் இருப்பதாகவும் அமைச்சர் விமர்சித்தார். 4 வருஷம் வந்து டிடிவி பொறுத்தவரை ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டார் அவரு. இப்போ அந்த பதட்டத்தில் தான் இப்போ அவர் இருக்கா இருக்கும். அந்த பதட்டத்தில் இருந்து தான் இப்போ எங்களை பார்த்து பதட்டதுன்னா திமுகவுடைய பி டீம். அந்த பி டீம் வந்து இன்றைக்கி அந்த திரும்பவும் அதே பி டீம் வந்து அன்றைக்கி வந்து முயற்சி செஞ்சு ஆட்சியை கவிழ்க்க முடியாமல் அன்னைக்கு தோல்வி உற்று மண்ணை கவியவர்கள் இன்றைக்கி திரும்ப சசிகலா என்ற போர்வையில் இன்றைக்கி அவதாரம் எடுத்து வராங்க. இன்றைக்கி அது எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, எத்தனை சசிகலா வந்தாலும் சரி, இந்நிலையில் சசிகலா வருகையை முன்னிட்டு சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையகம் அமைந்துள்ள அவ்வை சண்முகம் சாலை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சாலையின் இரு முனைகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் புதிதாக 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வேதா இல்லம், பின்னி சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலைகளிலும் கண்காணிப்பு பணி நடைபெறுகிறது. ஜெயலலிதா நினைவிடம் பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டுள்ள போதிலும் அங்கும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.